திருமணம் முடிந்து சிவபாக்கியம் தன்னுடைய கணவரான ஏழுமலையுடன் புதுச்சேரியில் வசித்து வந்துள்ளார் அடிக்கடி கணவரான ஏழுமலை நகைகள் கேட்டும் வீட்டு சொத்து பத்திரம் கேட்டும் மனைவியை துன்புறுத்தியதாக தெரிகிறது இதனால் மன உளைச்சல் அடைந்த பெண் வீட்டாருக்கு மகளுக்கு தாலி பிரித்து போடும்போது நகை மற்றும் சொத்து பத்திரம் தருவதாகவும் கூறியுள்ளனர் ஆனால் தொடர்ந்து ஏழுமலை தினந்தோறும் மது அறிந்துவிட்டு வந்து தனது மனைவியான சிவபாக்கியத்தை தாக்கியதாக தெரிகிறது திருமணமாகி ஒரு மாதமே ஆகியுள்ள நிலையில் நேற்றும் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தான் இரவு சிவபாக்கியம் இறந்துவிட்டதாக விட்டதாக அவரது வீட்டிற்கு தகவலும் தெரிவித்துள்ளனர் உடனடியாக பதறி கொண்டு புதுச்சேரி வந்த சிவபாக்கியத்தின் குடும்பத்தினர் அவரது உடலை பார்த்து கதறி எழுந்தனர் மேலும் திருமணமாகி ஒரு மாதமே ஆகியுள்ளதாகவும் திருமணமான நாள் முதல் வரதட்சணை கேட்டு தன்னுடைய மகளை துன்புறுத்தி வந்த அவர் உச்சக்கட்டமாக கொலை செய்து செய்துள்ளதாகவும் எனவே அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்து தங்கள் மகள் சாவுக்கு நியாயம் கேட்டு கோரிமேடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகாரம் தெரிவித்தனர் மேலும் காவல் நிலையத்தை இருபதற்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பும் ஏற்பட்டது ஆசை ஆசையாக வளர்த்த மகளை வரதட்சணை கேட்டு கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரியும் மகளை நினைத்து தாய் மற்றும் குடும்பத்தினர் காவல்நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து கதை எழுதது சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது திருமணமாகி ஒரு மாதமே ஆவதால் தாசில்தார் விசாரணையும் நடைபெ நடைபெற்று வருகிறது